தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போது நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டு 2000 சப்ஸ்கிரைபர் மேலே கிராஸ் ஆகிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ என்னுடைய மனமார்ந்த நன்றியை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கௌரவிக்கும் விதமாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே வந்து நம்ம 500 ரூபீஸ் வந்து வச்சு நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நீங்கள் செஸ்ஸில் எதுவும் புதுசாக கற்றுக்க போகிறது கிடையாது. மேபி நான் வந்து நாளைக்கு இன்றைக்கி போட வேண்டிய வீடியோவை நாளைக்கு நான் போடுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க மாதிரி நம்ம தமிழ் செஸ் சேனல்னு சொல்லி நம்ம நேம் வந்து மாற்றுறோம். அதனால் வந்து இப்போது தமிழ் செஸ் சேனல் ஃபஸ்ட் ப்ரைஸ் டோர்னமெண்ட். ஏன்னா ஏற்கனவே நம்ம சதுரங்க சாணக்கியன் சொல்லி வச்சுட்டு இருந்தோம். ஈவன் நம்ம டீம் வந்து இப்போ சதுரங்க சாணக்கியன் தான் வச்சுருக்கோம், அது நம்ம மாற்ற போகிறது கிடையாது. ஸோ சதுரங்க சாணக்கியன் டீமில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கனாக்கா தயவு செஞ்சு உடனடியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டோர்னமெண்ட்டை ஜாயின் பண்ணிவிட்டு விளையாடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம்னாக்கா 500 ரூபீஸ் வந்து நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நான் ஃபண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபண்டு வந்து பார்த்திங்கனாக்கா எங்கேருந்து வருதுன்னா நம்ம சேனலுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை அப்ரிஷியேட் பண்ணி நிறைய நல்லுள்ளங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு டொனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டொனேஷனில் சம் அமௌண்ட்டை வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதமாக நான் வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் நான் அந்த 500 ரூபீஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாதுங்க. அண்ட் இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3rd July, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4:30 வந்து இது நடக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் நீங்கள் ஜாயின் பண்ணி விளையாடணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். அண்ட் இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோவோ இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஒரு 4-5 days பேக் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் சொன்ன மாதிரியே நான் வந்து டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் 2000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நான் வந்து 500 ரூபீஸ் டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அது நடக்குது அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப செஸ்க்கு ரொம்ப பிடிச்சி, அதாவது ரொம்ப இன்வால்மெண்ட்டு, செஸ் லவ்வர் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்களும் டோர்னமெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட நேமில். ஸோ நீங்கள் கூட ஸ்பான்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அகாடமி கூட ஓன் பண்ணலாம். ஸோ உங்கள் அகாடமியோட ஒரு என்ன சொல்கிறது அட்வர்டைஸிங் பர்பஸ்க்காக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ இது மாதிரி யாராவது விருப்பம் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் லீச்சஸில் எங்கே வேணால் நீங்கள் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணலாம். நான் வந்து ரிப்ளை பண்ணி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த டோர்னமெண்ட்டோட இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்துருந்தோம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ இது வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டொனேஷன் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் வந்து, அதாவது 500 ரூபா வச்சுருக்கோம். அதே மாதிரி எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 10 பிளேயர்ஸ்க்கு நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் 50 ரூபா தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டாப் 5 பிளேயருக்கு மட்டும் அந்த 500 ரூபாயை கரெக்டாக ஃபஸ்ட் பிளேயருக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு, அடுத்து செகண்ட் பிளேயர் அந்த மாதிரி அது தேவைக்கேற்ப வந்து நான் வந்து மாற்றிப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 பிளேயருக்கு மட்டும் தான் அவார்ட் பண்ண முடியும் என்னால் இப்போதைக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டு. இன்கேஸ் நிறையா டொனேஷன்ஸ் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து பெரிய பெரிய டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி என்ட்ரி ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது. 2-3 கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு மாதிரி நீங்கள் சதுரங்க சாணக்கியன் அப்படின்ற டீமில் இருக்கணும். லீச்சஸில் நாங்கள் சதுரங்க சாணக்கியன் சொல்லிட்டு ஒரு டீம் வச்சுருக்கோம், அதில் நீங்கள் இருந்தால் போதும். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கனாக்கா 3rd July 4:30 PM 1.5 hours, அதாவது 90 மினிட்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. இன்னொரு கண்டிஷன் என்னன்னாக்கா நோ பெர்ஸ்கர். இப்போ டாப் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்ஸ்கர் போட்டுட்டு லோயர் ரேட்டர் பிளேயர்ஸ் கூட ஈஸியாக வின் பண்ணிவிட்டு 4-5 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, 3-5 அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இந்த டோர்னமெண்ட்டில் கிடையாது. ஈவன் தோ வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா அரேனா டோர்னமெண்ட் ஃபார்மெட்டாக இருந்தாலும் கூட நான் வந்து பெர்ஸ்கரை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரீக்ஸும் கேன்சல் பண்ணியிருக்கேன். இதனால் நீங்கள் லோயர் ரேட்டர் பிளேயர்ஸ்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ டைம் நீங்கள் யூஸ் பண்ணி விளையாட ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹையர் ரேட்டட் பிளேயர்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னே நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நோ பாஸ்வேர்ட். இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஃபார் அவர் டீம் மெம்பர்ஸ், அதாவது டீம் மெம்பரில் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஓப்பன். அதனால் பாஸ்வேர்ட் நம்ம போடலை. இதுக்கு முன்னாடி நம்ம சதுரங்க சாணக்கியன் வந்து ப்ரைஸ் டோர்னமெண்ட்லாம் வச்சதெல்லாம் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும், இப்போ அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா அந்த ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா தமிழ் செஸ் சேனல், நீங்கள் தமிழ் செஸ் சேனல்னு கூகுளில் போட்டாலே வரும், இல்லை யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் தமிழ் செஸ் சேனல் போட்டாலே வரப்போகுது.
இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டீமில் ஜாயின் பண்ணுங்கள். டீமில் ஜாயின் பண்ணுறது மூலயமா எவ்ரி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு நம்ம 3+2 பிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் ஆடலாம். அடுத்து எவ்ரி வீக் சண்டே வந்து பார்த்திங்கனாக்கா ரேப்பிட் ஃபார்மட் 10+5 செகண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பேட்டில்ஸ் நடக்கும். நீங்கள் வந்து டாப், அதாவது கொஞ்சம் 1800 மேலே உங்களுக்கு ஆன்லைனில் பிட்ஸ் ரேடிங் இருந்தது அப்படின்னாக்கா யூ கேன் ப்ளே அவர் பேட்டில்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா டீமில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டே விளையாட முடியும். இந்த டோர்னமெண்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் நம்ம டீமில் நடக்கிற ரெகுலர் டோர்னமெண்ட்ஸ் விளையாடணும். நீங்கள் டீமில் இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். இது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்குன்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் அப்படின்றது தான். இப்போ யார் வேணால் வந்து நம்ம விளையாடலாம் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம சேனலில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். ஸோ இது இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா என்னோடய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னோடய பேர் நிறைய பேருக்கு தெரியாது, வெங்கடேஷ் என்னோடய பேர். ஸோ என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, 9787055951. அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், வினித். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் செஸ் சேனலோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால் அவர் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு நம்பருக்கும் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. எல்லாரோட காலும் அட்டன் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டோர்னமெண்ட்டோட ஸ்க்ரீன் காட்ட போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம டோர்னமெண்ட்டோட ஸ்க்ரீனு, தமிழ் செஸ் சேனல் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அமௌண்ட்டு. ஸோ இங்கே போட்டிருக்கேன், ஏற்கனவே மென்ஷன் பண்ண விஷயம் நான் திரும்ப திரும்ப லெஃப்ட் சைடில் போட்டிருப்பேன். இங்கே இன்னும் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, நோ பெர்ஸ்கர், நோ அரினா ஸ்ட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கண்டினியூஸாக 2 கேம்ஸ் விளையாடுங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ஆப்ஷன் வரும். ஃபயர் ஆப்ஷன் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து 4-4-8 அப்படி போகும். ஸோ 4+4, 8+ அந்த மாதிரி 4-4 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து பெர்ஸ்கர் அலோவ் பண்ணாதால 5 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் 20 கேம்ஸ் வந்து பிரிட்ஸ் கேம் கண்டிப்பாக விளையாடி இருக்கணும். இது வந்து 3+0 தான். அதே மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, என்னடா இது பிளிட்ஸ் கேம்லாம் நம்மளால் விளையாடவே முடியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு பிளிட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்து பல டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணி செம எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம டெய்லி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஐ திங்க் இன்றைக்கி 86th or 87th டோர்னமெண்ட் ரெகுலர் டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செஸ்ஸை வந்து ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு கேமு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து மற்ற கேம் வந்து சீட் பண்ணுவோங்களே, சீட் கோட்லாம் போட்டு, அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கேவலமாக வந்து செஸ் என்ஜின்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப அது மாதிரி வல்கராக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதால மட்டும்தான் நான் வந்து 3+0 ஸ்டிக் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, ஸ்ட்ராங் பிளேயர் வந்து விளையாடிட்டுருப்பான், பார்த்தா அவனையே வந்து இவன் இன்ஜின் யூஸ் பண்ணி அடிப்பான். அப்போ வந்து அவருக்கு டிஸ்கரேஜிங்காக இருக்கும், நான் ஏன்டா விளையாடணும் அப்படின்னு தோணும் அவனுக்கு. அந்த மாதிரி செஸ் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு நீங்கள் செஸ் விளையாடாதீங்க. தயவு செஞ்சு போய் வேறு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுங்கள். இது வந்து என்னடா இவர் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன்னா, இது வந்து கோபப்படுற விஷயம். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பேசுகிறேன். இதை தப்பாக எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையவே கிடையாது. எதனாலனா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன், எத்தனை பேர் நான் வந்து கவுண்டர் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 3+0 மட்டும்தான் ப்ரைஸ் அமௌண்ட் எப்பவுமே. இது இன்னைக்குன்னு கிடையாது, எப்போல்லாம் ப்ரைஸ் அமௌண்ட் வைக்கிறமோ அது 3+0 மட்டும்தான் இருக்கும். தேர் இஸ் நோ இன்க்ரிமெண்ட் கிடையவே கிடையாது. ரேப்பிட் ஃபார்மெட்லாம் வைக்கவே முடியாது, ஏன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஒரு வியாதி மாதிரி, அது வந்து போவே போகாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். 3+0 மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கஷ்டம், அப்படியே யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2-3 ஹவர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். சில பேரோட கேம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 3+0. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 4:30 டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, 6:00 ஷார்ப்பாக ஓவர் ஆகிடும். ஆஃப்டர் 8:30 or 9:00 வந்து உங்களுக்கு யார் டாப் 5 பிளேயரோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேண்டாம். ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண போகிறோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை படிங்க. அதாவது உங்களுக்கு டவுட்டே வராது, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனை வந்து என்னோட வீடியோன்னு கிடையாது, மற்ற சேனலில் போடுற வீடியோஸில் நிறைய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னோடய சேனலை பற்றி மட்டும் பேசலை, பொதுவாகவே யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம பார்க்கவே மாட்டோம், வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ், அதாவது டோர்னமெண்ட் லிங்காக இருந்தாலும் சரி, இல்லை டீம் லிங்காக இருந்தாலும் சரி. ஸோ மறக்காமல் ரெண்டு லிங்க்கையும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு, செஸ் சர்க்கிள்ஸ்க்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ
நாளைக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவோட கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.